வணக்கம் விளையாட்டுக்கிரியர்களே. சூரிய பிறந்த நாளுக்கு என்ன 3 நாட்கள் இருக்கின்றன. இந்த 3 நாட்களுக்கிடையில் உலகத்தின் முக்கியமான விளையாட்டு செய்திகளையும் உங்களுக்காக தொடர்ந்து தரப்போகிறோம். அதை வேளையிலே ஒரு முக்கியமான விளையாட்டு உங்களுக்காக சூரிய பிறந்த நாள் என்று வானிலையின் மூலமாக காத்திருக்கிறது. 103.6, 103.4 அதுபோல சூரியன் FM.LK மூலமாக இணைந்திருக்கின்ற அத்தனை சூரிய சொந்தங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோலாகலமான சூரிய பிறந்த நாளாக இருக்கும். பரிசுகள் ஏராளம். ஒவ்வொரு மணித்தியாலமும் 23,000 ரூபாய் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் இந்த விளையாட்டு விடயங்களுக்கு போவோம். ஒலிம்பிக் திருவிழா உலகத்தின் மிகப்பெரிய, ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை இடம்பெறுகின்ற மிக கோலாகலமான திருவிழா ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஆரம்பித்துள்ளது. நாளைய தினம்தான் உத்தியோகபூர்வமான ஆரம்பம். இந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டு அணிகளின் அணிவகுப்போடு சேர்த்து பாதுகாப்பான முறையில் ரசிகர்கள் இல்லாமல் இம்முறை ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. நாளைய தினம் இலங்கை நேரப்படி அதிகாலை வேளையில். ஆனால் போட்டிகள் நேற்று முதலே ஆரம்பித்து நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தோம். சாஃப்ட்பால் கால்பந்தாட்ட போட்டிகள் இன்றைய நாளிலும், ஆடவருக்கான கால்பந்தாட்ட போட்டிகள் இம்முறை ஆடவருக்கான கால்பந்தாட்ட போட்டிகளில் ஒவ்வொரு முறை ஒலிம்பிக் போட்டிகளைப் போல 23 வயதுக்குட்பட்ட அணிகள் விளையாடுகின்றன என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். எனவே ஒலிம்பிக் போட்டிகளை பற்றி பார்ப்பதற்கிடையில் இலங்கை இந்திய அணிகளுக்கிடையிலான 3வது 1 நாள் சர்வதேச போட்டி நாளைய நாளில் இடம்பெறப் போகிறது. அந்த போட்டியில் எப்படியான அணி கட்டமைப்பு ஒன்று இருக்கும் என்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த நாளில் வெளியாகி இருக்கின்ற சில சமூக விடத்தில புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருப்பது முக்கியமானது. இலங்கை ரசிகர்களுக்கு இலங்கை அணியின் பயிற்சியாளர் மிக்கி ஆதரம், அணியின் தலைவர் தசும் சானகவும் மைதானத்தில் வைத்து போட்டியின் முடிவு, 2வது போட்டியில் இலங்கை அணி தோற்ற பிறகு போட்டி முடிந்த பிறகு காரசாரமாக வாக்குவாதப்பட்டதை நாங்கள் புகைப்படங்கள் மூலமாக பார்த்தோம். அதில் மிக்கி ஆதர் மிக கடும் கோபமாக இலங்கை அணி தலைவருக்கு ஏதோ வசவு வார்த்தைகளை பயன்படுத்துவதையும், அதுபோல் அவர் அன்றைய நாள் முழுக்க மிகுந்த அதிருப்தியோடும் கோபத்தோடும் இருந்ததையும் நாங்கள் எல்லாம் அவதானித்தோம். எனவே எப்போது இந்த பயிற்சியாளர் விட்டுவிட்டு போக போறார்? காரணம், அண்மை காலத்தில் கடந்த 4-5 வருடங்களில் இலங்கை 7 பயிற்சியாளர்களை மாற்றியிருக்கிறது. எனவே மிக்கி ஆதர் போன்ற ஒருவர், ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் போன்ற தேசிய அணிகளுக்கு பயிற்றுவித்த ஒருவர், உலக பிரபலம் வாய்ந்த கழகமட்ட அணிகள் குறிப்பாக டகாம் பிராந்திய அணிகளுக்கு எல்லாம் பயிற்றுவித்த ஒருவரை பொறுத்தவரையில் திடீரென்று விட்டுச் செல்வது இப்போது இருக்கிற நிலையில் இலங்கைக்கு மிக பாதகமானது. இலங்கை அண்மை காலத்தில் கண்ட பயிற்சியாளர்கள் எல்லோரும் மிக நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை. எனவே அப்படி ஏதாவது நடந்து விடுமோ என்ற கேள்விக்கான பதில் இல்லை. இன்றைய நாளில் புன்னகைத்த முகத்தோடு வலைப்பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற இலங்கை அணியினரோடு பயிற்சியாளர் மிக்கி ஆதரம் காணப்பட்டார் என்பதை நாங்கள் பார்த்தோம். தசுன் சானக்கு கூட அவர் சிரித்து பேசுகின்ற புகைப்படங்களும் மனது குரல்வாரது. தசுன் சானகவின் தலைமைத்துவத்தை பற்றி நான் குறை சொன்னதை பற்றி நிறைய பேர் கவலைப்பட்டிருந்தீர்கள். நிறைய கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன், எல்லாவற்றையும் வாசித்தேன். அதில் தசுன் சானகவின் தலைமைத்துவம் ஆரம்பத்திலே மிகச்சிறந்ததாக இருந்தது. அந்த போட்டியில் 2வது போட்டி இலங்கை அணி வெல்ல வேண்டிய போட்டியை தோற்றதை பற்றி சொல்லும்போது மிகச்சிறப்பாக இருந்தது நாங்கள் பார்த்தோம். அது எல்லா தலைவர்களுக்கும் இருக்க வேண்டியது. குறிப்பாக ஒரு இளம் தலைவர் வனிது ஆசரங்கவை பயன்படுத்திய விதம், ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை உடைத்து போட்ட விதம், ஆரம்பத்திலே இந்திய அணியின் முதல் 5 விக்கெட்டுகளையும் அவர் உடைத்து போட எடுத்துக்கொண்ட வியூகமும், அதுபோல ஹசரங்கவை நம்பியிருந்ததை நாங்கள் பார்த்தோம். அது பாராட்டக்குரியது. ஆனால் அதே ஹசரங்க துஷ்மந்த சமீர போன்றோரையும், முக்கியமாக சாமிக்க கருணாரத்னையின் சிறப்பாக 1வது போட்டியில் பந்து வீசிய தனஞ்சய் டிசில் தன்னை கூட இவர் சிறப்பான முறையில் பயன்படுத்தவில்லை என்பதை தான் நாங்கள் கண்டித்தோம். அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது, கண்டித்து திருத்தப்பட வேண்டியது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. ஒரு அணித்தலைவர் மிகச்சிறப்பாக செய்யும் போது கட்டாயமாக நாங்கள் அதை பாராட்ட வேண்டும். ஆனால் பாராட்ட வேண்டிய தேவை கிடையாது. காரணம், அதற்காகத்தான் அவர் தலைவராக நியமிக்கப்பட்டுகின்றார். ஆனால் தவறு செய்யும் போது இடித்துரைக்க வேண்டும், நிச்சயமாக அதை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானது. பார்க்கலாம் இந்த 3வது மிருதியமான போட்டியில் நாளைய தினம் தசுன் சானகவின் தலைமைத்துவம் எவ்வாறு இருக்கப் போகிறது, அணி எவ்வாறு கட்டமைக்கப்பட போகிறது என்ற கேள்வியை தான் நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கிறோம். இலங்கை அணியை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. சாமிக்க கருணாரத்ன முதல் 2 போட்டிகளிலும் இலங்கை அணியின் ஓட்டு எண்ணிக்கையை உயர்த்தியவர், நம்பகமாக துடுப்படுத்த ஆடியவர், அவர் 6ஆம் இலக்கத்தில் துடுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கருத்துக்கள் உள்ளவி வருகின்றன. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அவரை மேலே தூக்கி இன்னும் அழுத்தத்துக்கு உள்ளாக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகின்றது. வேண்டுமெனால் 7ஆம் இலக்கம் முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது வனிதா ஹசரங்க தசுன் சானக போன்றோரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹசரங்க இதற்கு முதல் தொடரில் எல்லாம் இலங்கைக்கு சிறப்பாக துடுப்பாட்டத்தில் கை கொடுத்த ஒருவர். எனவே இவ்வளவு சீக்கிரமாக இந்த துடுப்பாட்ட வரிசையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. பார்க்கலாம் இதை அணியின் முகாமித்துவத்தின் பக்கம் விட்டு விடுவோம். அணியின் கட்டமைப்பில் மாற்றங்கள் வர வேண்டும். முக்கியமாக பினோ பெர்னாண்டோ கடந்த போட்டிகளெல்லாம் கடந்த தொடர்களில் சிறப்பாக பிரகாசித்த ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி பார்க்கலாம். உபாதை இல்லாவிட்டால் ரமேஷ் மெண்டிஸ் ஒரு சகோதரிவியர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். லக்ஷன் சந்தகான் தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம்.
சர்வதேச போட்டிகளின் பக்கம் செல்வோம். அதை வெளியிலே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இங்கிலாந்தில் ஒரு புது வகை கிரிக்கெட் தொடரானது நேற்று முதல் ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தோம். நேற்று முதல் ஆரம்பித்திருக்கிறது. மகளிர் போட்டிகள் தான் முதலில் ஆரம்பித்தன. ஹண்ட்ரட் ஆடவருக்கான ஹண்ட்ரட் போட்டி இன்று இரவு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அதை பற்றியும் சொல்ல போறோம். ஆனால் முதலில் சர்வதேச போட்டிகளை பார்த்துவிட்டு வரலாம். இந்த நாளை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் அணி தன்னுடைய முதலாவது போட்டியில் இலகுவாக வெற்றி ஈட்டிக் கொண்டது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது டி20 போட்டி இவ்வளவு இலகுவாக முடிந்து போகும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஹராரையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் 8 விக்கெட்டுகளால் இலகுவாக 7 பந்துகள் மீதமிருக்க பங்களாதேஷ் வெற்றியை பெற்றுக் கொண்டது. பங்களாதேஷ் இந்த ஒருநாள் தொடரிலும் அதுபோல டி20 தொடரிலும் மிக லாபகமாக ஜிம்பாப்வே அணி வீழ்த்தி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஜிம்பாப்வே முதலில் துடுப்படுத்த ஆடியது. அவர்கள் தங்களது 19 ஓவர்களில் 152 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளையும் இதிலே ரெஜிஸ் சக்பாவா கடந்த போட்டிகள் முழுக்க மிகச்சிறப்பாக ஆடி வருபவர். 43 ஓட்டங்கள். டியோன் மியஸ் இந்த இளவயது வீரரை நாங்கள் ஞாபகப்படுத்தி இருந்தோம். 19 வயது சிறப்பாக ஜிம்பாபியின் எதிர்கால துடுப்பாட்ட வீரராக வரக்கூடியவர். 35 ஓட்டங்கள். அணியின் தலைவராக சிகந்தர் ராசா கடமையாற்றி இருந்தார். அவர் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிடத்தில் இருந்தார். பந்துவீச்சில் பங்களாதேஷ் சார்பாக 3 விக்கெட்டுகளை முஸ்தபிசுர் ரஹ்மான், தலா 2 விக்கெட்டுகளை ஷரஃபுல் இஸ்லாம் மற்றும் முகமது சைஃபுடினும் வீழ்த்தியிருந்தார்கள். பங்களாதேஷ் துடுப்பாட்ட ஆடிய போது முகமது நயீம் ஷூமா சர்க்கார் ஆகியோரது ஆரம்ப இணைப்பாட்டம் மிக அற்புதமாக அமைந்திருந்தது. 102 ஓட்டங்களை இரண்டு பேரும் 13 ஓவர்களில் பகிர்ந்து கொண்டார்கள். முகமது நயீம் 51 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 63. ஷூமா சர்க்கார் 50 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 45 பந்துகளில் அவர்தான் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்திய காரணத்தால் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவாகி இருக்கின்றார். இதை வழியில் இன்னும் ஒரு போட்டி இப்போது இடம்பெற்று வருகின்றது. அயர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. தென்னாப்பிரிக்க அணி தடுமாறிக் கொண்டிருந்தது. இந்த ஒளிப்பதிவை நாங்கள் செய்கின்ற இந்த இரவு நேரத்தில் இன்றைய தினம் 3 மாற்றங்களோடு தென்னாப்பிரிக்கா களமிறங்கி இருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா முதல் போட்டியில் அபாரமான வெற்றியை இலகுவாக பெற்றுக் கொண்டது. இது டி20 போட்டி இப்போது 103 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். டேவிட் மில்லர் மற்றும் வியான் முன்னர் ஆகியோர் தங்களுக்கு இடையிலான இணைப்பாட்டம் ஒன்றை கட்டி எடுப்பிக் கொண்டுகிறார்கள். நாளை காலை சூரியராகங்களின் சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கான முழுமையான விவரங்களை நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இனி ஆஸ்திரேலிய மேற்கிந்திய தீவள அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இந்த நாளில் இடம்பெற போகிறது. 2வது ஒருநாள் சர்வதேச போட்டி முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி கட்டிக்கொண்டது. நாங்கள் சொல்லியிருந்தோம் டி20 போட்டி எவ்வாறு மேற்கிந்திய தீவள ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அதுபோல ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருந்தோம். இன்று நள்ளிரவு 2வது போட்டி இடம்பெறுகின்றது. ஆஸ்திரேலியா ஒருநாள் போட்டிகளில் தங்களது கட்டமைப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. ஃபின்ச் விளையாடவில்லை. அலெக்ஸ் கேரை ஆடியிருந்தார். அதுபோல 3 அறிமுகங்களை கொடுத்திருந்தார்கள். மிச்சல் ஸ்டாக்கின் 5 விக்கெட் பொருந்தியும் அதுபோல அவர்களது பொறுப்பான துடுப்பாட்டமும் மேற்கிந்திய தீவளின் ஒருநாள் அணி தடுமாறிக் கொண்டிருந்த அணி அந்த அணியை இலகுவாக வீழ்த்தியிருந்தது. இந்த நாளில் இடம்பெறுகின்ற 2வது போட்டி ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இதை விளைந்தது ஹண்ட்ரட் இந்த போட்டித் தொடரை பற்றி பார்ப்பதற்கிடையில் இங்கிலாந்தில் இன்னும் ஒரு தொடரும் இடம்பெற்று வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்திய அணி களமிறங்கி இருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிராக. இந்த போட்டியானது முதல் டெஸ்ட் போட்டி வரப்போகின்ற 4ஆம் தேதி இடம்பெற போகிறது. நேற்றைய தினம் இங்கிலாந்து தங்களுடைய முழுமையான குழாமை அறிவித்தது. மீண்டும் ஒரு தடவை ஒலி ராபின்சனுக்கு வாய்ப்பு. பென் ஸ்டோக்ஸ் அதுபோல ஜானி பேஸ்டோ ஆகியோர் மீண்டும் அணிக்கு திரும்பி இருக்கின்றார்கள். ஒலி ராபின்சன் நியூசிலாந்துக்கு எதிராக தன்னுடைய அறிமுக போட்டியின் போது மிகச்சிறப்பாக பந்து வீசி அறிமுகத்தை மிகச்சிறப்பான முறையில் முடித்துக் கொண்டவர். போட்டியின் சிறப்பாட்டக்காராக தெரிவானவர். ஆனால் அவர் சிறு வயதில் இல்லாவிட்டால் 13 வயது ஒரு 10 வருடங்களுக்கு முதல் இருந்த வேளையில் அவர் போட்ட சில ட்வீச்சுகள் ஆபாசமானதாக அதுபோல இனத்துவேஷங்களை கக்குவதாக அமைந்திருந்ததாக அவருக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் இருந்திருந்தன. இதையடுத்து அவர் இடைநிறுத்தப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன. அதுக்கு பிறகு இல்லை, அவர் முன்பு இந்த ட்வீட் பதிவு வெளியிட்டிருந்தார், இதற்கு மன்னிப்பும் கோரியிருந்தார். எனவே இப்போது அவரை தண்டிப்பது நியாயமற்றது என்று இங்கிலாந்து கிரிக்கெட் சபை கருதியதன் காரணமாக, அவருக்கான ஆதரவு குரல்கள் எழுந்ததன் காரணமாக அவரும் பகிரங்க மன்னிப்பு கோரியதை அடுத்து மீண்டும் அணிக்குள்ளே உள்வாங்கப்பட்டுகின்றார். இதுபோல பென் ஸ்டோக்ஸ், ஜானி பேஸ்டோ ஆகியோர் அணிக்குள் திரும்புவதோடு இந்திய அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் இங்கிலாந்து இளையோர் சார்பாக சதமடித்த ஹசீப் ஹமீதுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுகின்றது என்பது முக்கியமானது. இந்த பயிற்சி போட்டியின் வெற்றி தோல்வியற்ற முடிவு இந்திய அணிக்கு ஓரளவு நம்பிக்கையை கொடுத்திருக்கும். காரணம், அவர்கள் ரிஷப் பாண்ட், ரித்திமான் சஹா போன்ற வீரர்கள் இல்லாமல் ரஹானே மற்றும் விராட் கோலி ஆகியோரின் உபாதையின் அச்சத்தோடு தான் இந்த போட்டியில் ஆடியிருந்தார்கள். ஆனால் விராட் கோலி தன்னுடைய முதுகுப்பிடிப்பை தாண்டி நேற்றைய நாளில் வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டதை நாங்கள் பார்த்தோம். ரஹானேக்கு இருக்கின்ற விடயம் தான் தசைப்பிடிப்பு கொஞ்சம் பாரதூரமானது போல தெரிகிறது. சில விடுகளில் அவரால் விளையாட முடியாமல் போலாம். ஆனால் சதமடித்து விக்கெட் காப்பாளராகவும் தன்னால் ஆடக்கூடியதாக இருக்கும் என்று ராகுல் காட்டி இருந்தார். இந்திய அணி முதலாம் இன்னிங்ஸில் 311 ஓட்டங்களை எடுத்தது. ராகுல் 101 ஓட்டங்கள், ரவீந்திர ஜடேஜா 75 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஹசீப் அமீரின் 112 ஓட்டங்களோடு இங்கிலாந்தின் பிராந்திய திரிவாணி 220 ஓட்டங்களை எடுத்தது. பந்துவீச்சில் இந்தியா சார்பாக உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்தியா தன்னுடைய 2ஆம் இன்னிங்ஸில் 192 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகளை இழந்து அகர்வால் 47, சிட்டேஸ்வர் புஜாரா 38, ஹனுமா விகாரி ஆட்டமிழக்காமல் 43, ஜடேஜா 2ஆம் இன்னிங்ஸிலும் அரைச்சதம் பெற்றுக் கொண்டார் ஆட்டமிழக்காமல் 51 என்று ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய வீரர்கள் அத்தனை பேரும் ஃபார்முக்கு திரும்பி இருக்க இந்தியா இன்னிங்ஸ் இடம்பெற்றது. 2ஆம் இன்னிங்ஸில் இங்கிலாந்தின் தெரிவு அணியானது விக்கெட் இழப்பு இல்லாமல் நேற்றைய நாளில் 284 ஓட்டங்கள் இருந்த வேளையில் விக்கெட் இழப்பு இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஓட்டங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 31 இருக்க போட்டி வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. எனவே இப்போது இந்தியா August 4ஆம் தேதி இடம்பெறுகின்ற முதல் டெஸ்ட் போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும். இப்போது நாங்கள் தி 100 பார்ப்போம்.
நூறு பந்துகள், இதுதான் போட்டிகளை தீர்மானிக்கும். நாங்கள் ஏற்கனவே இந்த ஹண்ட்ரடை பற்றி உங்களுக்காக சொன்ன ஒரு விரிவான காணொலி ஒன்று சூரியன் யூடியூபில் இருக்கிறது, நீங்களும் தேடி பார்த்து அதை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். முடிந்தால் நான் கீழே காமெண்ட்ஸ் ஆக இல்லாவிட்டால் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதை நான் நிட்டுவிடுகின்றேன். எனவே உங்களுக்கு பார்ப்பதற்கும் இந்த ஹண்ட்ரட் போட்டிகளை பற்றிய முழுமையான தெளிவாக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நூறு பந்துகள் வளமையாக, 2020 போட்டிகளில் 120 பந்துகள், அதுவே குறைவு. 50 ஓவர்களிலிருந்து 120 பந்துகளாக 20 ஓவர்களாக மாற்றியிருந்தார்கள். இதையும் மாற்றி இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக 2.5 மணித்தியாலங்களில் ஒரு இன்னிங்ஸை முடிக்க வேண்டும் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் சபை எடுத்த புதிய நடவடிக்கை தான் இது. இது வெற்றி அடித்துக் கொண்டு வருவதாக தெரிகிறது. காரணம், நேற்றைய தினம் இடம்பெற்ற மகளிர் போட்டி, முதலாவது போட்டி, மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. நிறைய பேர் வழமையை விட அதிகமானோர் இந்த போட்டியை பார்க்க வருகை தந்திருந்ததாக இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இங்கிலாந்தின் மகளிர் வீராங்கனைகள், அதுபோல உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பல வீராங்கனைகளும் சேர்ந்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் ஆடவருக்கான முதலாவது போட்டி இடம்பெற போகிறது. ஓவல் இன்வின்சிபிள்ஸ் மற்றும் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்ளப் போகின்றன. சாம் கரானின் தலைமையில் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அணி இன்றைய நாளில் ஆடப்போகிறது என்பது இங்கே முக்கியமானது. அதுபோல மான்செஸ்டர் ஒரிஜினல் அணியை பொறுத்தவரை ஜார்ஜ் பட்லரின் தலைமையிலான அணியாக ஆடப்போகிறது. வெளிநாட்டு வீரர்களுக்கும் குறைவில்லாமல் இருக்க போகிறது. இந்த ஓவல் ஒரிஜினல்ஸை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற கார்லோஸ் பிரத்வைட் விளையாடப் போகின்றார். மேற்கு இந்திய தீவுகளின் கலக்கலான வீரர் அவர் இப்பொழுது அங்கே 2020 முடித்துக்கொண்டு இங்கே அணிக்குள்ளே வந்திருக்கின்ற லாக்கி ஃபெர்குசன் நியூசிலாந்தின் மிகச்சிறப்பான வீரர் ஆடப்போகின்றார். சாம் ஹெயின் இங்கிலாந்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற வீரர், இங்கிலாந்தின் வேக பதவீச்சாளர் ஸ்டீஃபின் ஆகியோரும் இந்த அணியில் இடம்பெறுகின்றனர். அதுபோல இங்கிலாந்தின் அண்மை கால 2020 நட்சத்திரம் மேட் பார்க்கின்சன் மற்றும் நியூசிலாந்தின் காலின் மன்ரோ ஆகியோரும் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஒலி ராபின்சன் இப்பொழுது இங்கிலாந்தின் டெஸ்ட் குழாமுக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பவர். ஃபில் சால்ட் இங்கிலாந்தின் அண்மைக்கால 2020 கண்டுபிடிப்பு ஆகியோரும் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது இங்கே முக்கியமானது. ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அணியை பொறுத்தவரையில் சாம் கரானின் தலைமையில் இந்த அணியை பொறுத்தவரையில் சாம் பில்லிங்ஸ் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார். ரோரி பேர்ன்ஸ், ஜோர்டன் கிளாக், டாம் கரான், சாம் கரானின் சகோதரர் ஆகியோரும் இந்த அணியில் இருக்கிறார்கள். லோரி இவான்ஸ் ஆடப்போகின்றார். அதுபோல காலின் இங்கிரம் தென்னாப்பிரிக்காவின் 2020 ஃப்ரீலான்ஸ் வீரராக இப்பொழுது ஆடி வருபவர். இங்கிலாந்தின் அண்மைக்கால எதிர்கால ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்று அண்மைக்காலத்தின் 2020 போட்டிகளில் கலக்கிய சகிப் மெஹ்மூன், மேற்கு இந்திய தீவுகள் தேசிய அணிக்குள் இப்பொழுது உள்வாங்கப்படாமல் ஆனால் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற சுனில் நாராயண், ஜேசன் ராய் ஆகியோரோடு சர்வதேச ரீதியில் 2020 போட்டிகளில் இப்பொழுது பந்து வீச்சார்கள். முதலாம் இடத்திற்கு டப்ரேஸ் ஷாம்சியும் இந்த அணியில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றனர். டப்ரேஷ் ஷாம்சி இந்த அணிக்குள்ளே வந்தது சுவாரஸ்யமான விடயம். உண்மையில் நேபாளத்தின் லமிஷன் தான் இந்த அணியில் விளையாடுவதாக இருந்தது. ஆனால் அவருக்கு இடம்பெற்ற விசா குளறுபடி காரணமாக இவருக்கு இந்த வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. சரி, இந்த 100 பந்துகளை பொறுத்தவரையில் ஓவர்களாக இங்கே இருக்காது, பந்துகளாகத்தான் இவை கணிக்கப்படும். ரன் ரேட் நாங்கள் வழமையாக ஓவர்களுக்கு எத்தனை ஓட்டங்கள் என்று சொல்லி பார்ப்போமே, அதுவும் இங்கே இல்லை. இங்கே ஒரு பந்துக்கு எத்தனை ஓட்டங்களின் அடிப்படையில் தான் ஓட்டங்கள் கணிக்கப்பட போகின்றன. ஒரு பந்து வீச்சாளர் 5-5 பந்துகளாக மொத்தமாக அவரால் அதிகபட்சமாக 20 பந்துகளை வீச முடியும். அதுவும் ஒரு பந்து வீச்சாட தொடர்ச்சியாக 5 பந்துகள் இல்லாவிட்டால் 10 பந்துகளை ஒரு தொகுதியாக வீச முடியும். அது தலைவர் தீர்மானிப்பார். துடுப்பாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த 5 பந்துகளில் ஓட்டங்களை குவிக்க வேண்டும். மொத்தமாக இவ்வாறான 20 தொகுதிகள், 5 பந்துகளாக 20 தொகுதிகள் வந்து 100 பந்துகளை ஒவ்வொரு அணி சந்திக்கும். எனவே விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும். இந்த 100 பந்துகளில் அதிகமான ஓட்டங்களை பெறுகின்ற அணி வெற்றி பெறும் வழமை போல. எனவே துரத்தி அடிப்பது, அதுபோல இனிய உங்களுக்கான டைம் பிரேக்காக 2 நிமிடங்களை எடுத்துக்கொள்வது, ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக் என்று சொல்வார்களே, அப்படியான விடயங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறேன். ஆனால் ஒரு பந்து வீச்சாளர் நல்ல ஃபார்மில் இருக்கும்போது எதிரணி துடுப்பாட்ட வீரருக்கு எதிராக அணித்தலைவரால் 10 பந்துகள் தொடர்ச்சியாக வீச அனுமதிக்கப்படுவார். இது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருக்கும். எனவே 5 பந்துகள் இல்லாவிட்டால் 10 பந்துகளை ஒரு பந்து வீச்சாட தொடர்ந்து வீச போனார். ஒவ்வொருக்கு மாறிக்கொள்வார்கள் துடுப்பாட்ட வீரர்கள். 5 பந்துகள் ஒரு ஓவராக இருக்கும். எனவே ஒரு தொகுதி 5 பந்துகளுக்கு பிறகு துடுப்பாட்ட வீரர்கள் மாறுவார்கள். சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும். எங்களுக்கும் புது அனுபவம் தான், பார்த்து ரசிப்போம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி. வீரர்களுக்கும் இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்க போகிறது. அதுபோல முழுமையான விடயங்கள் அத்தனையும் பந்துகளால் தான் கணிக்கப்படுகின்றன என்பது கவனிக்கக்கூடியது. இந்தியாவில் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன தமிழகத்தின் TNPL தமிழக பிரீமியர் லீக். இன்றைய நாள் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி சிஎச்எம் மதுரை பேந்தர்ஸ் அணியை சந்திக்கிறது. டிராகன்ஸ் அணியால் 96 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. ராஜமணி ஸ்ரீனிவாசன் இந்த அணியின் தலைவராக இருக்கின்றார். 96 ஓட்டங்களுக்கு சுருண்டு போன இந்த அணிக்கு எதிராக ராமலிங்கம் ரோஹித் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஜெகதீஷன் கௌசிக் தமிழகத்தின் வீரர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இப்பொழுது மதுரை பேந்தர்ஸ் அணி தொடுப்படுத்த அடி கொடுக்கிறது. இந்த அணியில் அருண் கார்த்திக் தமிழகத்தின் விக்கெட் காப்பாளர் ஆடுகின்றார். இந்த அணியின் தலைவராக சதுர்வேத் கடமையாற்றுகின்றார். அதுபோல அனிருத் சீதாராம், ஜெகதீஷ் கௌசிக் மற்றும் ஷாஜஹான் ஆகிய முக்கியமான வீரர்களும் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். புதிய வீரர்களை அறிந்து கொள்வோம், ஸ்கோர்களை தெரிந்து கொள்வோம். சரி, நாங்கள் இப்பொழுது ஒலிம்பிக் போட்டிகளின் கால்பந்து ஆட்ட போட்டிகளின் பக்கம் கொஞ்சம் சென்று வருவோம். இந்த நாளில் ஆடவருக்கான 23 வயதுக்குட்பட்ட அணிகள் இந்த ஒலிம்பிக்கின் கால்பந்து ஆட்ட போட்டிகளில் கலந்து கொண்டிருந்தன என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. மிக முக்கியமான ஒரு போட்டியில் அர்ஜென்டினாவின் 23 வயதுக்குட்பட்ட அணி ஆஸ்திரேலிய அணியிடம் தோற்று போயிருக்கிறது என்பது ஆச்சரியமான அதிசயமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுவேளை நியூசிலாந்தின் 23 வயதுக்குட்பட்ட அணி இந்த நாளில் தென்கொரிய அணியை வீழ்த்தியிருந்தது. இது பிரிவு பி போட்டி. அர்ஜென்டினா
அர்ஜென்டினா அடங்கியிருக்கின்ற பிரிவு சி போட்டியில் எகிப்து மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதியிருந்தன. கோல்கள் இல்லாமல் சமநிலையில் போட்டி முடிவடைந்தது. பிரிவு டி போட்டியில் சவுதி அரேபிய அணியை ஐவரி கோஸ்ட் அணி வீழ்த்தியிருந்தது 2-0. பிரேசில் ஜெர்மனி அணிகள் மோதிக்கொண்ட போட்டியில் பிரேசிலின் அணி 4-2 இதை பிரிவு டியில் வீழ்த்தியிருந்தது. அதேபோல ரொமேனியா ஹொண்டியூரஸ் அணியை வீழ்த்தியிருந்தது. இது நியூசிலாந்து அடங்கியிருக்கின்ற பிரிவு பி போட்டி. பிரிவு ஏ போட்டிகளில் மெக்சிகோ 4-2 பிரான்ஸ் அணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது. ஜப்பானிய அணி 1-0 தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியிருக்கிறது. நேற்றைய நாளில் மகளிருக்கான கால்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்றன. அதேவேளை ஏனைய போட்டிகளுக்காக தனி வீரர்களும் தயாராகி வருகின்ற நிலையில் இலங்கையின் வீர வீராங்கனைகளுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 9 வீர வீராங்கனைகள் இங்கே சென்றிருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல இன்னொரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஒலிம்பிக் போட்டிகள் பற்றிய சிறப்பு தகவல்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகளிலும் சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸிலும் அறியத்தர நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.